விநாயகர் சதுர்த்தி பண்டிகை பொது இடங்களில் கொண்டாடுவதற்கு தடை விதித்த நிலையில் பதற்றமான பகுதிகளை கண்டறிந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று நாடு முழுவதும் இந்துக்கள் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்று பொது இடங்களில் பெரிய விநாயகர் சிலைகளை வைத்து 3 நாட்களுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டு அதன் பிறகு ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலையில் கரைப்பது வழக்கம். இந்த வருடம் கொரோனா அச்சத்தின் காரணமாக தமிழக அரசு விநாயகர் சதுர்த்தி பண்டிகை அன்று பொது இடங்களில் பெரிய சிலை வைப்பதும் அத்துடன் ஊர்வலம் செல்வதற்கு தடை விதித்தது. மேலும் உயர்நீதிமன்றம் வீடுகளில் சிறிய சிலைகளை வைத்து வழிபட்டு அந்த சிலைகளை அருகே உள்ள நீர்நிலைகளில் கரைக்க அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் இன்று நாடு முழுவதும் வீட்டில் விநாயகர் சிலையை வைத்து விநாயகர் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் பரங்கிமலை காவல் சரகத்துக்குட்பட்ட 13 இடங்களில் பதட்டமான பகுதி என அறியப்பட்டு நேற்று இரவு முதல் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தாம்பரம் சண்முகம் சாலையில் மசூதி அருகே பதற்றமான பகுதி என கூடுதல் துணை ஆணையாளர் அசோகன் தலைமையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் மதம் சார்பாக எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என சண்முகம் சாலையில் பேரிகார்டுகள் அமைத்து தேவையில்லாதவர்கள் வராத வண்ணம் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பணிகளை சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையாளர் பாபு, பரங்கிமலை துணை ஆணையர் பிரபாகரன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு வருகின்றனர். இன்று முழுவதும் எந்தவித அசம்பாவிதமும் வராமலும் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இளம் தலைமுறையுடன் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.